பாலியல் புகாரில் சிக்கி கைதான பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சென்னை பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் ஆன்லைன் வகுப்புகளின் போது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அடுத்தடுத்து புகார் எழுந்தது இதனையடுத்து போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ராஜகோபாலனை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி போலீசார் கைது செய்தனர் பின்னர் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ராஜகோபாலன் மீது மேலும் மூன்று மாணவிகள் பாலியல் தொல்லை புகார் அளித்தனர் ராஜகோபாலனை சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபரூக் முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது ராஜகோபாலனை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து ராஜகோபாலனை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு போக்சோ நீதிமன்ற நீதிபதி அனுமதி வழங்கினார் தொடர்ந்து ஜூன் மூன்றாம் தேதி ராஜகோபாலனை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்